வெல்கம் டு ஹெல்த் பாஸ்கெட். உடல் பருமனால் நிறைய நோய்கள் வரலாம். ஒன்று வந்து நம்ம ஊரில் வந்து டயபெட்டிஸ் ரொம்ப ரொம்ப காமன். நம்ம ரொம்ப அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கிற பான்க்ரியாஸ்னால் ஓரளவுக்கு தான் இன்சுலின் சுரக்க முடியும். அதுக்கு மேலே நம்மளோட டயட் இன்க்ரீஸே ஆகிட்டே போச்சுன்னா டெஃபினட்டாக யூ வில் கெட் டயபெட்டிஸ். சுகர்னால் பல ஆர்கன்ஸ் பாதிக்கலாம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். சுகர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அண்ட் உடல் எடை ரொம்ப அதிகமானால் நமக்கு பிளட் ப்ரெஷரும் வரலாம். ஸ்பெஷலி ப்ரெக்னென்சியில் விமன் ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ், ஜெஸ்டேஷ்னல் ஹைப்பர்டென்ஷன், டெலிவரியில் உள்ள சிரமங்கள், ஆப்ரேட்டிவ் டெலிவரி, சிசேரியன் செக்ஷன், எடை ரொம்ப அதிகமாக பிறக்கிற குழந்தை, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரலாம். ஒரு ஏஜ் ஆகும்போது நம்மளோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சுகர் மென்ஷன் பண்ணேன், பிபி வரலாம். நம்மளோட உடம்பு வந்து டெய்லி ஒரு 15 கிலோ எக்ஸ்ட்ரா வெயிட் தூக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம ஜாயின்ஸ் வில் ஸ்டார்ட் டு க்ரீக், ஆர்த்ரைட்டிஸ் வரலாம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நம்மளை நைட்டில் நல்லா தூங்க முடியாது. நமக்கு நிறைய பேர் குறட்டை விடுவாங்க. குறட்டை விடுறது வந்து மெடிக்கலி இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்லீப் ஆப்னியா. ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு உடம்புக்கு போகிற ஆக்சிஜன் லெவல் குறையிறதுனால நெக்ஸ்ட் டே உங்களால் பிரிஸ்காக வேலை செய்ய முடியாது. ஸோ நமக்கு தெரியும், உடம்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு நடக்கிறது கூட மூச்சு வாங்கும், சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி கால் ஆல் தீஸ் ஆஸ் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். ரொம்ப பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இது மூணு அதிகமானதுனால வர ஹார்ட் ப்ராப்ளம், அண்ட் ஆல்சோ சர்ட்டன் கேன்சர்ஸ் லைக் யூட்ரஸோட லைனிங்கோட கேன்சர் வந்து கேன்சர் எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம். ஸோ பெண்களில் வந்து எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த கேன்சர் எண்டோமெட்ரியமும் ஒவேரியன் கேன்சரும் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசில் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எடை குறையாமல் இருந்துச்சு, ஒரு ஏஜ் ஆகும்போது நமக்கு மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அதனால எப்போவுமே ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணிடும் அப்படின்னா பல மெடிக்கல் ப்ராப்ளமை நம்ம தவிர்த்து, டாக்டர்கிட்ட போக வேண்டிய ஒரு அவசியத்தையுமே தவிர்த்து நல்லபடியாக இருக்கலாம். மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்க. ப்ரொடெக்ட் யுர் செல்ஃப் ஃப்ரம் த கோவிட் 19 பேண்டமிக் பை பில்டிங் யுவர் இம்யூன் சிஸ்டம். லெட் அஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு மேக் த வேர்ல்ட் ஹெல்த்தி.